சக்கரை வியாதின்றது அப்போல்லாம் அந்த காலத்தில் எப்போயாவது யாருக்காவது வரும், அதுவும் ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு தான் வரும். ஆனால் இப்போ எல்லாருக்குமே சக்கரை வியாதி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 30, 40, 20 கீழெல்லாம் கூட வருது, சின்ன பசங்களுக்கும் வருது. ஸோ ஏன் இந்த சுச்சுவேஷன் எதனால் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு விட உங்களுக்கு ஒரு வேலை முன்னாடி கிடைக்கலன்னா அதோட பதில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரை வியாதி ஏன் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சக்கரை வியாதின்றது இன்சுலின், அது சம்மந்தமான பிரச்சனை. இன்சுலினை ரொம்ப தூக்கி விடக்கூடிய பொருட்கள் என்னென்னா, முதல்ல ப்ராசஸ்ட் சுகர், ஸோ இந்த ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் கார்ப், இந்த ப்ராசஸ்ட் ஃபுட், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்கள், இதுங்க எல்லாத்தையும் எப்போ எடுக்கிறோமோ அப்போயே உடம்பு வந்துட்டு ஹைப்பர் இன்சுலினிமியா அப்படின்ற ஒரு ஸ்டேட் போயிடும். அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறும். அதுக்கப்புறம் அது டயபெட்டிஸாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுன்றது முன்னாடி வந்துட்டு பணக்காரங்களால் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும். அவங்க தான் சர்க்கரை சாப்பிட முடியும், எண்ணெய் எல்லாம் அவங்களால தான் எடுத்துக்க முடியும். பொதுமக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான் அஃபோர்டபிலிட்டது அந்தளவு தான் இருந்தது. ஆனால் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது முன்னாடி இருந்தது உண்மையான எண்ணெய், உண்மையான சர்க்கரை, ஸோ அதுவுமே அளவுக்கு மீறினா பிரச்சனை தான் கண்டிப்பாக. அதனால தான் அந்த காலத்து இருக்கவங்களுக்கும் உடம்பில் பிரச்சனைலாம் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா அது ரொம்ப எல்லாருக்குமே இருக்குது, பணக்காரங்களுக்கு ஏழைகளுக்கும் இருக்குது. ஸோ பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே நோய்வாய்ப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் இப்போ இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் கார்ப்ஸு, ரிஃபைன்ட் சுகர், இது எல்லாமே விலை மலிவான விலையிலே கிடைக்குது. சொல்லப்போனால் கம்பல்சரியாகவே எல்லாருக்கும் கிடைக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு தீபாவளி, பொங்கல், ஏதாவது ஒரு விழா அந்த மாதிரி வந்தால் தான் சாப்பிட முடியும். ஆனால் இப்போது டெய்லி ஈவினிங்னா ஒரு வடை, பஜ்ஜி, போண்டா, ஸ்வீட்டு, டீ காஃபி இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுமே இந்த டயபெட்டிஸ், இந்த மாதிரியான விஷயம், சர்க்கரை, இந்த மாதிரியான விஷயத்த வரவேற்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதிலிருந்து எப்படி வெளில வரலான்னா, அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இதுங்களை அதிகமாக எடுத்துக்கணும். இதுங்களை அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்ளத்துலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி உணவெல்லாம் விலை அதிகம் அப்படின்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல. நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம கெட்டதாக என்னென்ன தேவையில்லாத செலவுகள் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதுங்களை கட் பண்ணிவிட்டு அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ என்னென்னலாம் நம்மளால் சாப்பிட முடியுமோ, எதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வாங்கினாலே போதும். முட்டை கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும். எல்லாராலேயும் தயிர், பால் அந்த மாதிரி விஷயம்லாம் வாங்க முடியும். அதுவும் நம்ம ஊர்லெலாம் விலை மலிவாகவே கிடைக்கும். பக்கத்துலேயே பால்காரங்களாக இருந்தாங்கன்னா ஒரிஜினலான பாலை வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். பால் பொருட்கள், தயிர், மோர், வெண்ணெண்ணெய் இதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். இதுங்களை கூட காய்கறி, பழங்கள் எல்லாமே நம்ம ஊரில் விலை கம்மி தான். எதெல்லாம் சீசனில் இருக்கோ, எதெல்லாம் நம்ம ஊரில் லோக்கலில் விளைவிக்கப்படுதோ அந்த பொருட்களை வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். இது கூட இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம உடம்பு எந்தளவு மோசமாக இருக்கோ அதுக்கேற்ற அளவு டைம் எடுக்கும். 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ இல்லை 1 வருஷமோ, ஒரு குறிப்பிட்ட அளவு டைமில் நம்ம எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடலாம். தேவைப்பட்ட ஒரு மருத்துவரோட உதவியும் அணுகலாம். ஸோ இந்த தேவையில்லாத இந்த ஆர்டிஃபிஷியலான உணவுகள்லேருந்து வெளில வந்து கொஞ்சம் நேச்சுரலாக சாப்பிட ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரியாயிடலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.